உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இனிமே அவர் உங்க வாயை அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா, நகைப்பு உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார், நிரப்ப போறார். சந்தோஷத்தை கொண்டு, நகைப்பை கொண்டு, கம்பீரங்களை கொண்டு உங்களை நிரப்புவார். ஓகேங்களாங்க? ஒரு துளி கூட என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை சொல்றீங்களே? தேவன் நிரப்புறதுக்காக வந்திருக்காரு. நகைப்பை கொண்டு நிரப்புவார், கம்பீரங்களை கொண்டு நிரப்புவார். ஒரு அசைவில்லைங்க என் வாழ்க்கையில, கொஞ்சம் கூட அசையல, எதுவுமே சந்தோஷமே வரல, செத்தம் போன மாதிரி தான் இருக்கேன். உயிர் இருக்கு ஆனால் என் வாழ்க்கையில், என் உடம்புல உயிர் இருக்கு, ஆனால் எனக்கு உணர்வுகள் எல்லாம் செத்து போய் கிடக்குது, எனக்கு சந்தோஷமே இல்லைன்றீங்களே? தேவன் அதனால தான் நகைப்பை கொண்டு நிரப்ப போகிறார். ஓகேங்களாங்க? கம்பீரத்தினால் உங்களை நிரப்புவார். சரிங்களா? அண்ணாள் வந்து ரொம்ப கவலையா இருக்கா, உயிர் இருக்கு, வாழணும், ஆனா அவன் நினைச்சது நடக்கல. இதுதான் நம்ம நினைச்சது நடக்கல, அது ரொம்ப முக்கியம். அவ வாழ்க்கையில குழந்தை இல்லை. அவளுடைய அவங்க ஹஸ்பண்டுக்கு ரெண்டு மனைவிகள், பெனினால் அண்ணாள். பெனினால் வந்து ஓவரா சீன் போடுறா. பெனினாளுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கு. அந்த காலத்துலதான் குழந்தைங்க தான் சொத்து. அந்த காலம் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, குழந்தைங்க மட்டும் தான் சொத்து. பெனினாளுக்கு அவ்வளோ பெருமை, அவ்வளோ ஓவரா சீன் போடுறா. எந்த இடத்துக்கு போனாலும் அவள் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஜாலியாக கிளம்புறா. ஆனால் அண்ணாள் பயங்கர கவலையாக போறா, அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு, என்னம்மா இன்னும் குழந்தை இல்லையா அவனுக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஒரு துளி கூட அவளுக்கு சந்தோஷம் இல்லை. போய் தேவாலயத்தில் உட்கார்றா, பிரதான ஆசாரியன் பார்க்குறான், வாய் மட்டும் அசைது. ஆனால் இவ ஏன் இப்படி இருக்கா, சத்தமே கேட்கல. பிரதான ஆசாரியன் நினச்சுன்னா குடிச்சிருக்கா போல, அண்ணாள் குடிச்சிட்டு வந்துட்டான் நினச்சான். அப்புறம் தான் அவன் உணர்ந்துக்கிறான், ஓஹோ இந்த பெண் வந்து கவலையில் இருக்கா, நீ கவலைப்படாமல் தைரியமாக போ, தேவன் உனக்கு கொடுப்பாருன்னு அனுப்பி வைக்கிறான். தேவன் அதே மாதிரியே அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறார், சாம்வேல். அடுத்தது என்ன பண்ணா, அந்த குழந்தை பால் மறந்த உடனே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டான் தேவாலயத்துக்கு. குழந்தைய தூக்கிட்டு பாருங்க, எனக்கும் குழந்தை இருக்கு, கம்பீரமாய் நடந்து வரா. மூணு காளை மாடு, ஒரு மரக்கால் வந்து மாவு, ஒரு துருத்தி வந்து திராட்சை ரசம், எல்லாத்தையும் எடுத்துட்டு அண்ணாள் வந்து தன்னுடைய குழந்தைய தூக்கிக்கிட்டு நடந்து வந்தா. பெனினால் மட்டும்தான் சீன் போடுவாளா? நான் பாருங்க, நானும் சீன் போடுறேன், எனக்கும் தேவன் குழந்தைய கொடுத்துட்டாரு. தூக்கி வச்சுட்டு ஜாலியா நடந்து போறா. தேவன் உங்களை கம்பீரமாய் நடக்க வைப்பார். எந்த இடத்துல தலை குனிஞ்சி நடந்தீங்களோ அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவார், உயர்த்தி வைப்பார். ஓகேங்களாங்க? தேவனை தான் சொல்றாரு, உங்களை நான் கம்பீரமாய் நடக்க வைப்பேன், கம்பீரத்தால் நிரப்புவேன். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல அண்ணால் அந்த குழந்தைய தூக்கிட்டு ரோட்ல போகும்போது, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ணால் ஓம் குழந்தையா இது, அம்மா இது ஏன் குழந்தை, எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. கம்பீரம் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேங்களா? தலை குனிஞ்சிங்களா, இது இல்ல அது இல்ல, என்கிட்ட அது இல்ல இது இல்லைன்னு தலை குனிஞ்ச இடத்துல எல்லாம் தேவன் உங்கள் இல்லாததை கொண்டு உங்களை நிரப்புவார். ஓகேங்களா? நீங்களும் சீன் போடலாம் இனிமே. அண்ணால் எவ்வளோ அழகா பெருமைப்பட்டா, கம்பீரமா நடந்தா, தேவாலயத்துக்கு போகும்போது கம்பீரமா நடந்து போனா. பாருங்க, எனக்கிட்ட குழந்தை இருக்கு. நீங்களும் இனிமே அப்படிதான் கம்பீரமாய் நடந்து போவீங்க. நகைப்பினால் நிரப்புவார், கம்பீரத்தினால் நிரப்புவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க, இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்ப போறீங்க. எங்கெல்லாம் தலை குனிஞ்சாங்களோ அங்கெல்லாம் தலை நிமிர போகுது. சாமி உமக்கு நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக.
இயேசுவின் தலைமைகளால் எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சாமி சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ நாள் தான் இந்த வியாதியில் இருப்பாங்க, சரி பண்ணுங்க. பா நன்றி. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை எழுதி வைங்கப்பா. கிறுக்கி போட்டுடாதீங்க, நரகத்தில் போட்டுடாதீங்க. சாமி உமக்கு நன்றி. நீங்கள் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க, உங்களுடைய வருகைக்காக காத்துட்ருக்கோம். கூட்டிட்டு போயிடுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.